ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். சிவா திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. விநாயகர் அகவலை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அதோடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டு செவியும் அப்படின்னா இரண்டு காதுகளும், செவினா காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இலங்கு பொன் முடியும், சுவாமியுடைய சிரத்திலே விளங்கக்கூடிய பொன்னால் ஆகிய மகுடமும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஔவையார் வந்து இறைவனுடைய ஒவ்வொரு ரூபமாக அனுபவித்து கொண்டே வருகிறாங்க. சுவாமியுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவயமாக பாட்டி அனுபவித்து கொண்டு அதன் பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிற போது, விநாயகப் பெருமானுடைய இரண்டு செவிகளையும் சுவாமியுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய தங்கத்தால் ஆன அந்த ஆபரணமாகிய கிரீடத்தையும் பார்த்து அதை சொல்கிறார். இப்போ இந்த ரெண்டு செவிகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த செவிங்கிறது ரொம்ப முக்கியமான அவயம். பக்தியில் சிரவணம் அப்படிங்கிறதுக்கு முதல் நிலையில் இருக்கணும்னா நம்ம அனைத்துமே கேட்கணும். கேட்பதற்கான ஒரு முக்கியமான கருவியே எதுன்னா செவி தான். அதனால தான் செவிங்கிறது ரொம்ப விசேஷமான கருவியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்கு நிறைய வரலாற்று ஆய்வுகளை எல்லாம் படித்தால் கூட, மற்ற அவயவயங்களில் எதனா ஒரு குறை ஏற்பட்டால் கூட அவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய துறையிலே சாதனை செய்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் காது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய சாதனைகள் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ கண் இல்லாதவங்க கூட ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாலாம் இருப்பாங்க, ஏதோ ஒரு துறையில் அவர்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த காது இல்லாதவர்களோடைய முழுக்க முழுக்க அதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய துறையில் சாதனை செய்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அதாவது முழுக்க முழுக்க அப்படியே இருந்து அதுக்கு பதிலாக கேட்கக்கூடிய திறன்களை தன்னுடைய ஏதோ ஒரு சில விஷயங்களையோ இல்லை இயந்திரங்களை வைத்து தான் அதை செய்ய முடியுமே தவிர, முழுக்க முழுக்க காது கேளாமை அப்படிங்கிறத மட்டும் வைத்து கொண்டு ஒருவரால் முன்னேற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. அந்த இரண்டு செவிகளை கொண்டு நாம் கூட நல்ல விஷயங்களையும் சத்தான விஷயங்களையும் தான் கேட்கணும். அதனால தான் பாருங்கள், விநாயகப் பெருமானுடைய காது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். மற்ற தெய்வங்களோட காதுக்கும் விநாயகப் பெருமானுடைய காதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற தெய்வங்களுடைய காது வந்து நம்மளை மாதிரி, அதாவது தேவர்களுடைய காதுகள் வந்து நம்முடைய எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் விநாயகப் பெருமானுடைய காதுகள் பாருங்கள், நல்லா அகலமாக யானையுடைய காதுகள்லையா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த காதுகளை கொண்டு அப்படி சுவாமி முன்னையும் பின்னையும் தன்னுடைய காதுகளை அசைக்கிறாராம். நீங்கள் நல்லா அந்த யானை அசைந்து நம்ம முன்னாடி நடந்து வருகிற போது பார்க்குற போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காதுகள் அசைகிறது அழகு, தனி அழகு. பார்க்க பார்க்க திகட்டாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. நிலவு நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் திகட்டாது. கடல் எவ்வளோ நேரம் போய் நின்று இருந்தாலும் திகட்டவே திகட்டாத ஒரு விஷயம். அதே மாதிரி யானை எவ்வளோ நேரம் நின்று யானையை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒன்று நம்மளை ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதில் மிக சிறப்பு இது வந்து விநாயகப் பெருமானுக்கே உரிய தனி சிறப்பு. பெரிய காது இருக்கக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். காதை நன்கு அசைக்கக்கூடிய தெய்வமும் விநாயகர் தான். அது வந்து அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அந்த காதை இறைவன் அசைத்து நமக்கு பல நன்மைகள் செய்கிறார் அப்படிங்கிறதே ஒரு புதிய தகவலாக இருக்குது. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு தகவலாகவே இருக்குது. ஆனால் அதையும் இறைவன் அசைத்து நமக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார் என்பதை பல பெரியோர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அதில் காசி காண்டத்திலே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மாற்றறிய தொல்பிறவி மறிக்கடலின் இடைப்பட்டு போற்று அறுதன் குறை கழல்தால் புனை பற்றி கிடந்தோரை சாற்றறிய தனிமுத்தி தடம்கரையின் மிசை உயிப்ப காற்று எறியும் தழை செவிய கடாகலிற்றை வணங்குவாம் அப்படின்னு காசி காண்டத்தில் ரொம்ப அற்புதமாக விநாயகப் பெருமானுடைய இரண்டு செவிகள் நமக்கு எப்படி நன்மை தருகிறதுங்கிறத ரொம்ப அழகாக கூறப்பட்டிருக்கிறது. இப்போ அதை ஒரு உதாரணமாக பார்க்கலாம். மனம் போன போகல ஒருத்தர் போனார். டே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணார், அவருக்கு பார்வை கண்ணை இழந்தார். மனம் போகிற போக்கில் நம்ம ஏதோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிற இடத்துல ஒரு பார்வை திக்கு தெரியாமல் என்ன பண்ணார், சரி கடலில் ஊழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் விழுந்துட்டார். தப்பி தவறி கடலில் விழுந்தவருக்கு கரையே தெரியல. ஒரே பயப்படுறார், ஒரே கலங்கமாக கலங்குறார்.
நீருக்கு உள்ளே வேற போகிறார், அப்புறம் மேலே வரார், உள்ளே போகிறார், மேலே வரார், திக்கு முக்காடி ஒரே திணறார். ஒரே அபாய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. உடம்பு துடிக்குது, உள்ளம் பதைக்குது. ஆஹா, நம் பாட்டுக்கு இப்படி வந்து தண்ணியில் மாட்டிக்கிட்டுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரே அலறல், அலறாரு, கத்துறாரு, அழறார். அந்த நேரம் பார்த்து அந்த கடலில் என்ன ஆகுது, ஒரு பெரிய மரம் ஒன்று வருது. எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பருத்த மரம் அலைமேல் மிதந்து அப்படியே வருது. உடனே அதை பார்த்தார். பார்த்ததான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இதை பிடிச்சிட்டோம்னா நம்ம எப்படியாவது, அது எங்கேயோ போகும், நம்ம எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தாவா தாவினார். அதை தழுவி கட்டி பிடிச்சிக்கிட்டார். இதை விட்டுட்டோம்னா மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டுரும், நம்ம திரும்ப உள்ளே போயிடுவோம், இல்லை ஏதோ ஒன்று ஆகிடுவோம். ஏன்னா மரம் இல்லையா, அது மேலே மிதக்குங்கிறதுனால அதை இருக்க பிடிச்சிட்டார். இனி யாதாயினமாக அதையே இருக்க பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டார். உடனே அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி காற்று வீசுது. வீசினதும் அலை அதிகரிக்குது. அதையும் பார்த்து ரொம்ப பயம். சரி, என்னானாலும் அதை விடக்கூடாதுரான்னு அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டார். பயங்கரமாக வீசி அந்த காற்று என்ன ஆகிடுத்து, அவர் ஒரே அடியாக அடித்தது, அப்படியே போய் கரையில் போய் விழுந்துட்டாங்க ரெண்டு பேரும். அந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் நேரம் தன்னை மறந்துருந்தார். பிறகு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விழித்து பார்த்தாரு. பார்த்தா எங்கே இருக்கிறாரு, கரையில் இருக்காரு. அப்போ தான் அவருக்கு மனசு வந்து மகிழ்ந்தது. ஆஹா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் கூட அதை இருக்க பிடிச்சிக்கிட்டதுனால அந்த கட்டை வந்து நம்மளை இப்படி எவ்வளோ அழகாக நம்மளை கரைக்கு அழைச்சின்னு வந்து விட்டுருதேன்னு சொல்லிட்டு கரையை விட்டு அந்த கட்டையை வாழ்த்தினார். கரையில் ஒதுக்கிய காற்றையும் வாழ்த்தினார். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் யாருடைய வரலாறு, நம்மளுடைய ஆன்மாவுடைய வரலாறும் இப்படி தான் இருக்கு. இரண்டு அறிவால் ஒளிமயமான உணர்வை எல்லாம் இழந்தது நம்முடைய ஆன்மா. ஆழம் காணவே முடியாத முன்னும் பின்னும் தள்ளி துன்புறுத்தக்கூடிய வினை அலைகள் நம்மளை ஒரு பக்கம் இந்த சம்சார சாகர கடலில் விழுந்திருக்கிற நம்மை, அந்த அலைகள், வினை அலைகள் நம்மளை முன்னையும் பின்னையும் தள்ளுது. அநியாயமாக பிறவி கடலில் இந்த ஆன்மா விழுந்து போச்சு. அகங்காரம், மமகாரம், மாயை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் பின்னி நம்மளுடைய அறிவை பிணைத்து வைத்து விடுகின்றன. இப்போ இதுக்குள்ளே கடுமையாக மோதியது கவலை புயல். கவலைங்கிற புயல் வந்து நம்மளை பிடிச்சிடுச்சு. வேறு வழி இல்லை, என்ன பண்ணலாம், இத்தனை விஷயங்களில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ட்டு ரொம்ப கவலைப்படுறோம். வாழ்க்கையில் வாழ்க்கையாக இது ஒரே கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிறதான்ப்பா பலன் சொல்லிட்டு அமைதியை விரும்பி எங்கே போனாலும் போனால் அங்கேயும் ஒரே பிரச்சனை தான். ஏதோ ஒரு நமக்கு ஒரு சில விஷயங்கள் நன்மை தரும்னு நினச்சி போனால் அங்கேயும் தொல்லை தான் வருது, இடர்பாடுகள் தான் வருது. கற்றவர்கிட்ட போனாலும் அவங்களுடைய உறவுகளை மதிக்க முடியாமல் அங்கே ஒரு காய்ச்சல் மாதிரி ஒரு பிரச்சனை வருது. மற்றவங்க யார்கிட்டனா போனால் மனவேதனை, இப்படியே போயிட்டுருக்கிறது. எங்கேயும் அமைதிக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக தானே நம்ம இறைவன் இடத்துல வருவோம், எங்கெங்கேயோ நிம்மதி இல்லைங்க, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் புலம்புவோம். கடைசியாக வந்து இறைவனுடைய திருவடிகளை சரணாகதி அடைகிறோம். சரணாகதி அடைந்த பிறகு எப்படி அந்த கட்டை வந்து நமக்கு பிடிச்சதும் அவனுக்கு ஒரு கெட்டியாக பிடிச்சிட்டானோ அந்த மாதிரி இறைவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிட்டோம். பிடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய நினைக்க நினைக்க சுவாமியுடைய நினைவிலே நமக்கு ஒரு நிஷ்காமியம் நிலைக்கிறது. பரம கணபதியை, சரி இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காது, நமக்கு தான் அவர் அனைத்தையும் கொடுப்பார், ஒரு நம்பிக்கை ஏற்படுது. உடனே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடுறோம், மகிழ்ந்து இறைவனை பாக்கல் கொண்டு அர்ச்சிக்கிறோம். இப்போ நம்மளே பண்ணுவோம்ல, ஏதோ ஒரு வேண்டுதல் பொருட்டு இத்தனை நாள் இத்தனை மண்டலம் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம், இல்லை சிவபுராணம், இல்லை அபிராமி அந்தாதி, ஏதோ ஒன்று அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த பாராயணங்களை பாடுவோம். அந்த மாதிரி இறைவனாகிய மகா கணபதியை பாடி 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 கேட்டதும் சுவாமிக்கு ரொம்ப கருணை. உடனே சுவாமியுடைய திருவுளம் மகிழ்தான். மகிழ்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறார், அதற்கு அறிகுறியாக என்ன பண்ணுறாரா, டக்குன்னு தன்னுடைய ரெண்டு செவிகளையும் விநாயகர் பெருமான் அப்படியே அசைக்கிறார். அசைத்ததும் அதிலிருந்து ஒரு பெரும் காற்று வருகிறது. அந்த காற்று எல்லா இடத்துலையும் பரவுது. பரவி இந்த பிறவி கடலில் தத்தளிக்கக்கூடிய இந்த ஆன்மாவை என்ன பண்ணுது, அப்படியே வாரி கரையில் சேர வீசி ஒரு சேர தூக்கி அடிச்சிடுது. எங்கே அடிச்சுதான், முக்திங்கிற இடத்துல போய் நம்மளை அடிச்சுன்னு போய் விட்டுறார் சுவாமி. முக்தி கரையில் போய் சேர்ந்துட்டாமா, அங்கே தன்னை மறந்து தனி இன்பம் காண்கிறது அந்த ஆன்மா. இறைவனோட இரண்டரை சேர்ந்து இறைவனை மோக்ஷம் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் காசி காண்டத்தில் ரொம்ப அழகாக விநாயகருடைய காதுகள் இவ்வளோ விஷயங்களை நமக்காக செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகான பாடலிலே ரொம்ப அற்புதமாக நம்முடைய பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு திருப்புணவாயில் தலபுராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பழைய வல்வினையால் உண்டாம் பவவனம் முறிய அன்பர் உழைப்புகும் சிவ ஞானாங்கி ஒளிபெற உள்ளத்தில் அன்பால் குழையும் மெய்யடியார் துன்பக்கோடை போய் குளிர என்றும் தடை செவி தென்றல் வீசும் தந்தியை சிந்தை செய்வாம்.
இப்போ முதிர்ந்த பிறவி கார்டு நம்ம எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பிறவி கார்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த பிறவி கார்டு முழுக்க விநாயக பெருமான் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய காதை வேகமாக அசைச்சு உக்ரமாக அசைக்கிறாராம். அப்போ என்ன ஆகிடுதான், அந்த பிறவி கார்டு முறிஞ்சு போச்சு. அனைத்து பிறவி கார்டுகளிலும் சுவாமி முறிக்கிறார் தன்னுடைய காதுகளை அசைத்து. அதுக்கப்புறம் பிறவி கார்டு முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பிறவியற்ற நிலைக்கு போகணும். பிறவியற்ற நிலைக்கு போனோம்னா ஞானம் வரணும், ஞான தீ நமக்குள்ளே எரியணும். இப்போ பொதுவாகவே ஒரு தீ எரியணும்னா என்ன தேவை, அதுக்கு காற்று தேவை. காற்றே இல்லாத இடத்துல நீங்கள் நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா எரியவே எரியாது, காற்று இருக்கணும், ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை இல்லையா நெருப்பு எரியறதுக்கு. அப்போ அது அந்த நெருப்புக்கு இங்கே சிவஞான தீ வந்து ஒளிரணும். அதுக்கும் யார், விநாயக பெருமான் காதுகளை அசைத்து அந்த சிவஞானத்தை எரியறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறாராம். இப்பேற்பட்ட கருணை பாருங்கள், எந்த தெய்வத்துடைய காதுகளுக்கும் இப்பேற்பட்ட முக்கியத்துவம் கிடையாது. நம்முடைய சனாதன தர்மத்தில் காதால் இவ்வளோ பெரிய முக்கியத்தை செய்யக்கூடிய தெய்வமாக எந்த தெய்வமும் கிடையாது. நான் விநாயகருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான், காதால் அசைத்து எவ்வளோ விஷயங்களை செய்கிறார் பாருங்கள். அன்பால் உள்ளம் குழைகின்றார் அடியார். அதுக்கப்புறம் அன்பு வந்துட்டு பிறவி அப்படிங்கிற அந்த வெம்மை நீங்கிறதுக்காக இப்போ எப்படி இருக்குதான், சுவாமி காதை அசைக்கிறார், குழு குழுன்னு வருதான் காற்று. அப்போ பிறவிங்கிற காட்டை அடைக்கிறதுக்கு உக்ரமாக வீசுகிறார். ஞானத்தி சிறந்து ஒளிரறதுக்கு ஒரு சித்கனலாக அது எரியறதுக்கு தேவையான அந்த வேகத்தோடு தன்னுடைய காதுகளை அசைக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார், குழு குழுன்னு இருக்கணும் நமக்கு, ஏன்னா பிறவி காடு போயிடுது, சிவஞானம் பெற்றாச்சு. அடுத்தது என்ன நடக்க போகுது, இறைவனோடு இரண்டரை நம்ம கலந்து விட போகிறோம், ஒரு குளிர்ந்த நிலை ஏற்படுகிறது. அதை செய்கிறாராம் சுவாமி. அப்போ எப்படி இருக்குதான், ரொம்ப தட்பமும் இல்லாமல் வெப்பம்லாம் குறைந்து குளிர்ந்த காற்றாக தன்னுடைய காதுகளை அசைத்து இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை திருப்புண வாயிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனுடைய தலபுராணத்தில் ரொம்ப அழகாக விநாயகருடைய காதுகள் நமக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்போது சுவாமியுடைய காதுகள் கூட நமக்கு எவ்வளோ நல்லது செய்யுதுங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக ஔவையார் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஒரு புறம் என்ன பண்ணுறார், பயங்கரமாக காற்றாக அசைத்து பிறவி பெருங்கடலை நம்ம இருந்து தாமி தூக்கி முக்திங்கிற கரைக்கு தூக்கி அடித்து வீசுகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதிர்ந்த காடை காடாக இருக்கக்கூடிய பிறவிகள் இது பண்ணுறார், சிவஞான தீயை நமக்குள்ளே எரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் அது எரிந்து மோட்சம்னு வரும்போது குழுகுழுன்னு காற்றை அசைத்து கொடுக்குறாராம் விநாயக பெருமான். இப்பேற்பட்ட கருணை, விநாயகருடைய கருணைங்கிறது இதுக்கு மேலே ஒரு சிறந்த உதாரணமே கிடையாது. அடுத்து இலங்கு பொன்முடியும், தன்னுடைய சிரசிலே தலை மீது விளங்கக்கூடிய பொன்முடி சுவாமி அணிந்திருக்கிறார். பொதுவாக அந்த முடி அணிவது அப்படிங்கிறது எதுக்கு, பெருமைக்காக. பெருமை அதாவது அவங்க தான் தலைமை பண்பில் இருக்கிறாங்க, அவங்க தான் தலைமை, அவங்க தான் மேலே, அவங்களுக்கு மேலே ஒன்று எதுவும் கிடையாது, ஒரு ராஜாவுக்கு மேலே எதுவும் கிடையாது. அதனால தானே ராஜாவுக்கு ராஜ பட்டாபிஷேகம் வந்து அந்த முடி கிரீடத்தை அவங்களுக்கு திருமுடியில் அணிவிப்பார்கள். அது மாதிரி விநாயக பெருமான் அதை அணிந்திருப்பதிலிருந்து தேவகணங்களுக்கும் சரி, மானுட கணத்துக்கும் சரி, பூதகணங்களுக்கும் சரி, விலங்கு கணத்துக்கும் சரி, எல்லா கணங்களுக்கும் அவர் தான் யாராக இருக்கார், தலைவராக இருக்கிறார், முதல்வர் அவர் தான். விநாயகர், தனக்கு மேல் நாயகன் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அதோடைய அடையாளமாக இறைவன் தங்கத்தினால் ஆன தன்னுடைய திருமுடியிலே அழகான கிரீடத்தை சுவாமி சார்த்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகர் ஒருத்தரால் தான் வெவ்வினைகளை வேறறுக்க முடியும். விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து அப்படின்னு அந்த பாடல். ஏன்னா அவர் தான் எல்லாமே, அப்போது அவர் தான் சகலத்தையும் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அவர் தான் ராஜா, அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு தலைமை பண்புக்கு அடையாளமாக சுவாமியுடைய தலையிலே அந்த தங்கத்தினால் ஆன கிரீடத்தை இறைவன் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு அந்த விநாயகர் கவலை பாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்போது இன்றைய தினம் இறைவனுடைய காதுகளும் அவருடைய மகுடத்தின் சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த பதிவிலே விநாயகர் அகவலுடைய தொடர்ச்சியை மீண்டும் சிந்திக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே விநாயகர் அகவல் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். அந்த பெருமானுடைய திருசேவிகள் நமக்கும் மோக்ஷம் என்கிற அந்த பாதைக்காக காற்றடித்து சுவாமி அசைத்து நமக்கும் அனுகிரகம் செய்யட்டும் என்று அவருடைய திருவடிகளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம், கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் சரணம்.